இதுதாண்டா ரஃபேல் பவர். பறக்கும் தட்டுகளை துரத்திய ரஃபேல் விமான ரகசியம் செம்ம கெத்து சம்பவமாமே. வானில் பறக்கும் தட்டுகள் பறந்து நம் பூமியை சுற்றி வருவதாக சில செய்திகள் அவ்வப்போது வெளியாகி இருக்கிறது. அதுவும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதுபோன்ற செய்திகள் அடிக்கடி வருவதை காண முடியும். அதே சமயத்தில் சயின்டிபிக் படங்களிலும் அனிமேஷன் படங்களிலும் கதைகளிலும் குழந்தைகளுக்கு சொல்லப்படும் பாட புத்தகங்களிலும் இதுபோன்ற பல காட்சிகளை நாம் கண்டிருப்போம். இப்படி பறக்கும் தட்டுகளை அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட் என்ற பெயரின் சுருக்கமாக யுஎஃப்ஓ என்ற பெயரில் அழைப்பார்கள். குறித்து பிரபல விண்வெளி ஆய்வாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மற்றும் இயற்பியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் போன்றோர் கருத்துக்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது வேற்றுகிரகவாசிகள் பல நூறு ஒளி ஆண்டுகளை தாண்டி பயணிக்கும் விண்வெளி ஓடங்களில் அவர்கள் இருக்கலாம் என்றும் நம்மை விட தொழில்நுட்பத்தில் மேற்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். ஆனால் அவை எதற்குமே தற்போது வரை சாட்சிகள் எதுவுமே இல்லாத காரணத்தால் இவை அனைத்தும் கதைகளாகவும் அறிவியல் சார்ந்த படங்கள் எடுப்பதற்கு ஒரு கதைக்களமாகவே இருந்து வருகிறது. இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காகவே அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தொடர்ந்து தனது முயற்சிகளை செலுத்தி வந்தது. ஆனால் இதுகுறித்து அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் வேற்றுகிரகவாசிகள் குறித்த ஆய்வை நிறுத்தியது நாசா. ஆனால் சமீபத்தில் மீண்டும் இந்த பறக்கும் தட்டுகள் குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக நாசா ஒரு புதிய விஞ்ஞானிகள் குழுவை உருவாக்கியது. அந்த குழுவிற்கு யுஎஃப்ஓ டாஸ்க் போர்ஸ் என்ற பெயரும் இடப்பட்டது. இதுகுறித்த செய்திகள் பல வகையானது. ஆனால் இதுபோன்ற பறக்கும் தட்டுகள் தமிழகத்திலோ அல்லது இந்தியாவில் கூட யாரும் கண்டதாக செய்திகள் வெளிவந்தது இல்லை. அவை அனைத்தும் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் நடப்பது, அது குறித்த செய்திகள் வெளியாவது வழக்கமான ஒன்றுதான். காலப்போக்கில் அமெரிக்கா விண்வெளி மையம் தவிர மற்ற சில நாடுகளின் விண்வெளி ஆராய்ச்சி மையங்களில் இதுகுறித்த ஆய்வை மேற்கொள்ள ஆரம்பித்தனர். இந்த நிலையில் மணிப்பூரில் இதுபோன்ற பறக்கும் தட்டை கண்டதாக செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதாவது மணிப்பூர் தலைநகரான இம்பாலில் உள்ள பீர் திகேந்திரஜித் ஏர்போர்ட் அருகில் திடீரென யுஎஃப்ஓ எனப்படும் ஒரு பறக்கும் தட்டு பறந்து சென்றதாகவும் இதனால் பாதுகாப்பு கருதி விமான சேவைகள் முழுவதும் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளியானது. மர்மமான முறையில் பறக்கும் தட்டு போன்ற ஒன்று வானத்தில் பறந்தது குறித்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை உடனடியாக விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலை தெரிவித்தது. இதனை குறித்து ஆய்வு செய்வதற்காக விமானப்படை இரண்டு ரஃபேல் போர் விமானங்களை அனுப்பியுள்ளது. இரண்டு ரகசிய விமானங்கள் சீறிப்பாய்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அங்கு சந்தேகப்படக்கூடிய எந்த ஒரு பொருளும் தென்படவில்லை என்று விமானப்படை அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டது. இப்படி சற்றும் எதிர்பாராத, இதுவரை நிகழ்ந்திராத ஒரு சம்பவம் இந்தியாவின் மணிப்பூரில் நடைபெற்றுள்ளது. பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இதுகுறித்து உடனடியாக ஆய்வு செய்வதற்காக விரைந்த ரஃபேல் விமானத்தின் வேகத்தை பார்த்தும் அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஆனால் ரஃபேல் விமானம் வாங்கும் பொழுது அதை வைத்து பாஜக ஆட்சியை விமர்சனம் செய்தவர்கள் அனைவருக்கும் தற்போது ரஃபேல் விமானத்தின் பயன் என்ன என்பது புரிந்திருக்கும் என சொல்லப்படுகிறது.